ஹாய் நான் உமா, எஃப்எஸ்எஃப் டீம் வாலண்டியர்ஸ். இங்கே ஜிட்ஸினா என்ன, ஜிட்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜூமில் என்ன, ஜூமில் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு ஆல் எஃப்எஸ்எஃப் டீம் ஆடியோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ ஜிட்ஸின்றது வந்து ஓப்பன் சோர்ஸ் டூல் ஃபார் வீடியோ கான்ஃபரன்ஸிங் சொல்லிருக்காங்க. இதில் எப்படி நம்ம ரூம் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு சின்ன டெமோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜிட்ஸியோட அஃபிஷியல் டாக்குமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி இட் இன் ஆக்ஷன் ஸ்டார்ட் மீட்டிங் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் மீட்டிங் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும், லைக் ஒரு லிங்க் மாதிரி உங்களோட யூஆர் டைப் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு நேம் கிரியேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிரியேட் ரூம் ஃபார் மீட்டிங் கொடுத்து கோ பட்டன் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கும், உங்கள் கேமரா ஆக்சஸ்க்கும் அவங்களோட மைக்ரோஃபோனுக்கும். ஸோ பெர்மிஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ரூம் கிரியேட் ஆகிடும். இந்த ரூமை நீங்கள் உங்களுடைய கொலீக்ஸ்க்கோ யாருக்கும் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கான லிங்க் தோ இந்த ஆப்ஷன் இங்கே எனேபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாப்அப் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், அது நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் வீடியோ யாரெல்லாம் அந்த லிங்க்கை விசிட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த ரூமில் ஜாயின் ஆகிடுவாங்க. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் உங்களுக்கு நம்பர் டயல் பண்ண முடியல, ஐ மீன் உங்களோட ரூம் ஜாயின் பண்ண முடியல, சிஸ்டம் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அவங்க மொபைல்லேருந்து நம்பர் டயல் பண்ணி கூட இந்த ரூம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான நம்பர்ஸும் அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க, பின் நம்பர்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜிட்ஸியில் எப்படி ரூம் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ ஜிட்ஸியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றத பார்ப்போம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷேர் யுவர் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அலோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் ஜிட்ஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இப்போ நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வியூவர்ஸ்க்கு வந்து அதாவது அவங்களோட பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணும், ஐடியாஸை ஷேர் பண்ணும் அப்படின்போது அவங்க வந்து இந்த ஹேண்ட் ஆப்ஷனை அவங்க எனேபிள் பண்ணலாம். ஸோ இது எனேபிள் பண்ணாமல் என்ன என்ன மாதிரி ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சோ அண்ட் சோ பர்சன் வாண்ட்ஸ் டு ஸ்பீக்னு வரும், அது வந்து எல்லாருக்குமே நோட்டிஃபை ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இல்லை நான் வந்து ஒரு யூஆர்எல் நான் மென்ஷன் பண்ணணும், இல்லை வந்து நான் டைப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கான ஆப்ஷன் வந்து சேட் பாக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல போயிட்டு fsftn. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஆர்எல் நான் டைப் பண்ணியிருக்கேன், இந்த யூஆர்எல் நாங்கள் காப்பி பண்ணி யாரெல்லாம் விசிட் பண்ணணுமோ அவங்களுக்கு இந்த யூஆர்எல் விசிட் பண்ணி சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மியூட் அண்ட் அன்மியூட். இப்போ நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் மியூட்டை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அதே மாதிரி கேமரா, இது வந்து கேமரா எனேபிள் அண்ட் டிசேபிள். நம்மளோட ஃபேஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் கேமராவை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் மெயின் டூ ஆப்ஷன்ஸ். இங்கே டாகல் லிஸ்ட்வியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டாகல் லிஸ்ட்வியூன்றது என்னென்னா இண்டிவிஜுவல் பர்சனை ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த ரூம்குள்ளே யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறவங்களோ எல்லாருமே ஃபோக்கஸ் ஆகும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமில் ரெண்டு பேர் ஜாயின் ஆகிருக்கும், நான் உமாவும் ராகியும் ஜாயின் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரோட ஸ்க்ரீனும் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி காட்டும். இன்கேஸ் நான் ரூம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய எல்லாருடைய ஸ்க்ரீன்ஸும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லேபிள் வச்சு உங்களுக்கு மீனிங் புரியும், பட் அதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ராப் பாக்ஸில் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்த உடனே இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக ட்ராப் பாக்ஸ் அக்கௌண்ட்டு சிங்க் ஆகிருக்கும். ஸோ அங்கேருந்து ரிட்டே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து ஷேர் யூடியூப் வீடியோஸ். ஸோ ஷேர் யூடியூப் வீடியோஸ்னா பேசிக்காக இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு வீடியோலேருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ யூடியூப்பில் அந்த வீடியோவை எடுத்து அந்த வீடியோட லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணாலே போதும், அந்த வீடியோ நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்க்ரீன் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ரிசர்ச் அந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆப்ஷன் இங்கே உள்ள இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணால் கூட நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூட் எவ்ரிவன் எல்ஸ். ஸோ உங்களுக்கு லேபிளே மீனிங் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க பேசும்போது ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே மியூட் பண்ணலாம். ஸோ அதான் மியூட் எவ்ரிவன் எல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ப்ரைவேட் சேட் பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைவேட் சேட் என்னென்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் மட்டும், அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும் போய் மெசேஜ் ரீச் ஆகும், அதுக்கு அந்த குரூப் அந்த ரூமில் இருக்க எல்லாருக்கும் ரீச் ஆகாது. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கிக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ சென்ட் ப்ரைவேட் மெசேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ ஹாய் ராக்கி, இந்த மெசேஜ் வந்து வெறும் ராக்கிக்கு மட்டும்தான் போகும், அப்பார்ட் ஃப்ரம் அந்த ரூமில் யார் யார் இருக்கோங்களோ அவங்க யாருக்குமே போகாது. ஸோ இதுதான் ப்ரைவேட் மெசேஜுக்கும் நார்மல் மெசேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் அக்கௌண்ட் லாக்இன் பண்ணிவிட்டு
நீங்கள் கோ லைவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஸ்ட்ரீம் எனேபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபோர் டைட்டில் கொடுக்கணும். ஸோ ஜிட்ஸி டெமோ, தென் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணணும். நோ திஸ் இஸ் ஃபார் மேட் ஃபார் கேட் ஆர் மேட் ஃபார் கிட், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு க்ரியேட் லைவ் ஸ்ட்ரீம், க்ரியேட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீம் கீ ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரீம் கீ நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ரூமில் போயிட்டு ஸ்டார்ட் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே இந்த ஸ்ட்ரீம் கீ கேட்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் லைவ் ஸ்ட்ரீம் கொடுத்தாலே உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் எனேபிள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து சைபர் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்புக்கு போயிட்டு கோ லைவ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் வந்துடும். எந்த ஸ்க்ரீன் போயிட்டுருக்கோ அந்த ஸ்க்ரீன் லைவ் வந்துடும், யுவர் லைவ். ஸோ இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு.